ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லம்மா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. பண்றேன்னு தங்கச்சி அண்ணனை பார்த்ததும் கட்டி பிடிச்சு பயங்கரமா அழறாங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா நான் வந்துட்டேன்னு வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு சர்ப்ரைஸா மகன் வந்திருக்காரு. பையனை பார்த்ததும் அம்மாவுக்கு செம ஹாப்பி, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட பாட்டி கிட்ட போயிட்டு அங்க ஒரு கட்டிப்புடி வைத்தியத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட பாசமழை பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தங்கச்சி வர வரைக்கும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எதேச்சையா வீட்டுக்குள்ள வர சர்ப்ரைஸ் அப்படின்னு முன்னாடி வந்து நின்னதும் செம்ம ஹாப்பி. டேய் எப்பறா நீ எப்பறா இங்க வந்தேன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தலகால் புரியல, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க. என்னது நீ அழுறியா, நீ அழலாம் மாட்டியே, என்னது உண்மையிலே அழுறியா, கண்ணுல இருந்து தண்ணி வருதா அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்கிற மாதிரி வராரு. மொத்தத்துல சர்ப்ரைஸ் விசிட் ரொம்ப சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா அமைஞ்சிருக்கு. வீட்டுல ஒரு சிஸ்டர் இருந்தாலே அந்த பிரதர் சிஸ்டரோட பாண்டிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு சமயம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடிச்சுப்பாங்க, இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா அப்படியே அண்ணா தங்கச்சி அக்கா தம்பின்னு பாசத்தை பொழிவாங்க. இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரிலாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் தோணுது. அதுக்கு நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ இல்லைன்னா வேற ஊருக்கோ போயிருக்கணும், வீட்லயே இருந்துட்டு இப்படி சர்ப்ரைஸ் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நீ கண் முன் தோன்ற வேண்டுமே, கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போனவானமே. உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே, ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனா.